சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, துர்க்கை அம்மன் ஏன் மகிஷாசுரனை வதம் செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி தான். மகிஷாசுரன் ஒரு கொடிய அரக்கன், அவனுக்கு மரணம்ன்றதே கிடையாது. அவனோட ரத்தம் விழுற துளியெல்லாம் மறுபடியும் வந்துட்டே இருந்தான். முதல்ல மகிஷாசுரன் யாரு, அவன் பிறந்த கதை என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். அரக்கர்களோட ராஜாதான் ரம்பன். அவனுக்கு பிரம்மனோட பூர்ண ஆசீர்வாதம் இருந்ததுனால எல்லா மக்களையும் தேவர்களையும் அடக்கி ஆள ஆரம்பிக்கான். ஒரு நாள் அவன் அழகான பெண்ணை கண்டு காதலில் விழுறான். அந்த பெண்ணோட உருவம் எரும மாதிரி இருந்தது. அவளோட பேரு மகிஷினி. ரம்பனும் ஒரு ஆண் எருமையாவே மாறி அவளை திருமணம் செஞ்சு கொள்றான். ஆனா அவன் விலங்கா இருக்கும் போதே இன்னொரு எருமை அவனை தாக்கி இறந்து போயிருந்தான். மகிஷினி தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தானும் இறந்து போயிடணும்னு நினைக்கிறா. ஆனா அந்த சமயத்துல கர்ப்பமா வேற அவ இருக்கா. நெருப்புல குதிச்சு அவ இறந்து போகணும்னு முடிவெடுக்கிறப்போ நெருப்புல இருந்து ஒரு மனிதனோட உடலும் எருமத்தலையோட உள்ள ஒரு அரக்கனா வெளியே வரான் மகிஷாசுரன். மகிஷாசுரனும் தன்னோட சக்தி அதிகரிக்கணுன்றதுக்காக பிரம்மதேவனை பார்த்து கடும் தவம் இருக்கான். உணவு எதுவுமே சாப்பிடாம ஒற்றக்கால நின்னே தவம் இருக்கிறான். ஒரே இடத்துல அசையாம இருந்ததுனால எறும்பு புற்றே அவனை சுத்தி உருவாகிட்டு, ஆனா எதுவுமே பொருட்படுத்தவே இல்லை. அவனோட கடும் தவத்தை பார்த்து மூன்று உலகமுமே வியந்து இருந்தது. அவனோட தவத்துல மேம்பர்ந்த பிரம்மதேவர் அவன் முன்னாடியே தோண்டிட்டாரு. உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்காரு. ஆண்களால எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வரத்தையும் வாங்கிட்டான். அதுக்கப்புறமா தான் அவனோட ஆட்டம் அதிகமா ஆரம்பிச்சது. அவனோட வரத்தை நல்லதுக்கு பயன்படுத்தாம கெட்டதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சான். மக்கள் தேவர்கள்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஈவு இறக்கம் இல்லாம கொன்று துன்புறுத்தவும் ஆரம்பிச்சான். அவனோட அட்டகாசம் எல்லையை தாண்டி போச்சு. அதனால தான் அவனோட அட்டகாசத்தை தாங்க முடியாத தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க. மூன்று கடவுளாலும் அழிக்க முடியாத வரத்தை அவன் வாங்கிட்டான். அதனால மூன்று கடவுளும் தன்னோட சக்தியை எல்லாம் சேர்த்து ஒரு பெண்ணை உருவாக்குறாங்க. அவங்க தான் அன்னை பராசக்தி தேவி. அன்னை சக்தி தேவி சிம்ம வாகனத்துல கைலாயத்துக்கு ஆகாயம் வழியா போறாங்க. அப்போ அவங்கள பார்த்த மகிஷாசுரன் அவங்களை எப்படியா திருமணம் செஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறான். தன்னோட பணியாளர் அனுப்பி செய்தியை சக்தி தேவி கிட்ட சொல்றான். சரியான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரனை போருக்கு அழைக்கிறாங்க சக்தி தேவி. என்னை யார் வந்து தோக்கடிக்கிறாங்களோ அவங்கள நான் வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சக்தி தேவி சொல்றாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில கடுமையா போர் நடந்தது. ஆனா சக்தி அவனை வீழ்த்த அவனோட ரத்தம் விழுற இடம் எல்லாம் மறுபடியும் அவன் உயிர் வந்துட்டே இருந்தது. அதனால தன்னோட திருவுருவமான மகா காளியை உருவாக்கி அவனோட ரத்தம் கீழே விழாம குடிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒன்பது உருவமா எடுத்து கொடிய அரக்கர்களோட உருவர்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டே இருந்தாங்க. இறுதியில பத்தாவது நாள்ல தான் மகிஷாசுரனை அழிச்சு இந்த உலக மக்களை எல்லாத்தையும் பராசக்தி காப்பாத்தினாங்க. இந்த ஒன்பது நாளை தான் நம்ம நவராத்திரி தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். நவராத்திரி பற்றின தகவல்கள் எல்லாமே நம்ம சேனல்ல பதிவிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் வேணா பாத்துக்கோங்க. மற்றும் ஒரு தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.